வணக்கம் மக்களே, டீ கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கு. இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா, இது வந்து சாதம் வந்து எங்கள் வீட்டில் மீந்து போச்சு. அதனால் இந்த சாதத்தை இந்த மாதிரி ஜூஸ் ஜாரில் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். என்னடா இது அரைச்சி வச்சு என்னடா பண்ண போகிறாங்கன்றத இந்த வீடியோவில் பாருங்கள். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி சாதம் மீந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரத்தில் ஊற்றிக்கங்க. எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி ஊற்றிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இட்லி மாவோ இல்லை தோசை மாவோ எந்த மாவாக இருந்தாலும் சரி இதில் ஆட் பண்ணிக்கங்க. எவ்வளோ வேணுமோ, நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை கரைச்சி வச்சுட்டு நாளைக்கு நம்ம இதை வச்சு ஆப்பம் சுடலாம். அதுக்காக தான் இந்த வேலை நம்ம செஞ்சிட்ருக்கோம். கட் பண்ணுறேன். இந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி இங்கே பாருங்கள் நல்லா கலக்கி கொடுத்துருங்க. நல்லா கிளக்கிட்டு மாவு எல்லாமே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். இது ஒரு தட்டு போட்டு மூடி புளிக்க வச்சுட்டு நாளைக்கு இதை எப்படி சுடுறேன்றத நாளைக்கு பார்க்கலாம். முதல்ல